What the hell? Kalyanu Sangalo or Manika? Veda Shriyadika Kabdiala Sera. In the Kalyan at the Yay, be late Panitrika. Sandega Vandarka Viper Kanatarilu Yen and Nadakaduna Kantapurikin. Of a Yen Yosikranatarino. Ruby or a path on air anada Illa Muranana danger there, Ippa Kandapuchilla. Urevela Muranana Kalaranda, Punidamana in the Manjal and the Unmi Velako. I can't say that. I can't say that. ஒரு பெரிய தப்பு பண்ண பார்த்தேனே நான் வந்திருக்கிற அத்தனை பேர்கிட்டயே சொல்ல போறேன் அன்ஷோட அம்மாவா அவன நெருங்கற ஆபத்துல இருந்து அவன காப்பாத்த வேண்டியது என் கடமை இல்லையா ஆனா நான் பண்ணது என்ன என்னோட பையனை ஒரு மரண வலையில விழ வைக்க பார்த்தேனே தெய்வ சக்திக்கு பதிலா தீய சக்தியோட அவனுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்க பார்த்தேன் பைத்தியக்காரத்தனம் பண்ண பார்த்தேன் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும் சொன்னாதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னேன் ஆபத்து நடக்க இருந்ததுங்கிறது உண்மைதான் ஆனா தற்சமயம் நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் அமைதி காப்போம் ஒருவேளை அவசரப்பட்டா எல்லாமே கைய மீறி போய்டும்ங்கற நான் என்னதா செய்வே புரோகிதரே தீய சக்தி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அது என் பைய அன்ஷ சுத்தி சுத்தி வர வந்துட்டிருக்கு நான் என்ன செய்வே நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் இந்த சமயத்துல தான் நாம எச்சரிக்கையோட இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரூபிய பத்தின ரகசியங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிய கூடாது என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது அப்படியே நடக்கட்டும் இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர்ற வரைக்கும் சமாளிங்க புரோகிதரே இப்போ இந்த சமயத்துல நீங்க எங்க போறீங்க இந்த பிரச்சனையான சமயத்துல நீங்க எப்படி தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தீய சக்தி நம்ம பக்கத்துல இருக்கு நாம அதை எதிர்த்து போராடணும் சாஸ்திரங்களோட அதுக்கு அஸ்திரங்கள் தேவை நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் நான் இங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க இங்க உள்ள நிலைமையை சமாளிச்சிட்டு இருங்க கவனம் இருக்கட்டும்
இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற உண்மை தீய சக்திக்கு தெரியற வரைக்கும் நீங்களும் சரி அன்சும் சரி ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும். வேதஸ்ரீ, இங்க பாருங்க, எந்த ஒரு சூழலையும் சரி ரூபிக்கு சந்தேகம் வரவே கூடாது. அடையாளத்தோட இருக்கிற பொண்ணை பத்தி சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான். அவ ஒரு தீய சக்தி. எந்த ரூபிய பத்தி நீங்க பேசுறீங்களோ அவகிட்ட தெய்வ சக்தி இல்ல, அவ தெய்வ சக்தியா இருக்க வாய்ப்பு இல்ல. புரோகிதர் வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை தாமதப்படுத்தணும். ஏன் எல்லாரும் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? இது கல்யாணம், விடுங்க. சாயங்காலம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த கல்யாணத்தை இப்பவே நடத்திட்டா என்ன? இல்ல சம்பந்தி, நல்ல முகூர்த்தத்துல தான் இது நடக்கணும். அந்த நல்ல முகூர்த்தம் சாயங்காலம் தான் இருக்கு. ஆனா 6 மணி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கே சம்பந்தி. அதனால என்ன வந்துச்சு? அது வரைக்கும் கல்யாணத்துக்கான மற்ற சடங்குகள் எல்லாம் நடத்துவோம். கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். அது அதோட நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கை முழுக்க மனசுல ஞாபகம் இருக்கணும். அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுக்கா? ஆனா இப்போ நீங்க எந்த சடங்கு பத்தி சொல்றீங்கன்னு புரியல. நகைகள், நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ற சடங்கு. ஓ, அதுவா? தண்ணி தண்ணி கிட்ட வாப்பியா, இன்னும் 1 அடி எடுத்து வை. நீ 1 அடி எடுத்து வச்சா நான் என்னோட லட்சியத்தை நெருங்கிடுவேன். தண்ணி ஆண்டி, இது வரைக்கும் போட்ட நகைங்களே ரொம்ப அதிகம்னு தோணுது. இதுவே அதிகமா? இன்னும் போட வேண்டியிருக்கு. பாக்குறவங்கெல்லாம் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லணும் ரூபி. ஒருவேளை பாக்குறவங்க எல்லாம் இந்த அளவு ஆடம்பரம் தேவையா அப்படின்னு நினைக்கலாம்ல. ஆமாமா, இவ்வளவு நகைகள் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? வாயமுட, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பாரம்பரியத்தை பத்தின கவலையே இல்ல. போய் சைதாலிக்கு உதவி பண்ணுங்க. நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டு.
அக்கா, வீட்ல இருக்கிற எல்லா நகையும் கொண்டு வந்துட்டேன். ஆனா போடுறதுக்கு எங்க இடம் இருக்கு? நான் ஒரு வேலை பண்றேன். நான் இந்த கொலுசை போட்டு விடுறேன். கொலுசை மாட்டி விட முயற்சி செஞ்சானா ரூபிய பத்தின உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துடும். புரோகிதர் வர வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியது அவசியம். சைத்தாலியை எப்படியாவது தடுத்தாகணும். இன்னைக்கு என்னோட குட்டு வெளிப்பட்டுடும் போல இருக்கே. ரூபி, கொஞ்சம் காலம் முன்னாடி நீட்டு. ரூபி, காலம் முன்னாடி நீட்டினாதான் கொலுசு மாட்டி விட முடியும். கால நீட்டுறதுக்கு கஷ்டப்படுறா, நானே மாட்டி விட்டுடுறேன். பியா, அம்மா, பியா, எங்க போனா இவ? ஒருவேளை மந்திரக்கட்டு பக்கம் போயிருப்பாளா? பியா, பியா, எங்க இருக்க பியா? இங்கதான் இருக்கா? உன் தெய்வ சக்தி இங்கதான் இருக்கா? காப்பாத்துங்க பியா. நீ இங்க எதுக்காக வந்த? உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. புரோகிதரும் அததானே சொன்னாரு, கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி முடிச்சிருங்கன்னு சொன்னார்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ டிலே பண்றீங்க? என்னோட ஆசையும் அதுதான் ரூபி. என் பையன் அன்ஷோட கல்யாணம் சீக்கிரம் தெய்வசக்தியோட நடக்கணும். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். புரோகிதர் சொன்னதை மறந்துடாத. இந்த கல்யாணத்துக்கு தொடர்புடைய சடங்குகள் எதுவும் விட்டு போயிடக்கூடாது. விடுபட்டா அது பெரிய அபசகுணமா மாறிடும். புரோகிதர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்கறவண்ணா. என் பையனோட வாழ்க்கையில எந்த தீய சக்தியும் குறுக்கிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன். குருமாதா, என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க. குருமாதா, பியா, நீ எதை பத்தி கவலைப்படாதமா, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாயிருக்கு. தெய்வ சக்தி பலகீனமானது இல்ல, என்னோட பியா பல மடங்கு உன்னை விட சக்தி வாய்ந்தவர். ஆமா, அவளுக்கு அவளோட சக்தியை பத்தின விவரங்கள் தெரியல. ஆனா தனக்குள்ள இருக்கிற சக்திய பிரயோகிக்கும் முறையை என்னைக்கு அவ தெரிஞ்சுக்கிறாளோ அந்த நாள். அப்படி ஒரு நாளே வரப்போறதில்ல. அந்த நாள் நிச்சயம் வரும். அந்த நாள் வரப்ப உன் தெய்வ சக்தி உயிரோட இருந்தா தானே?
ஒருவேளை இவளை நீ காப்பாத்தணும்னு நினைச்சனா எனக்கு சாதகமா நீ ஒரு வேலை பண்ணணும். கையை நீட்டு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுங்கிறது உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன குருமாதா? அதே கண்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். அதே கண்கள் தொடர்கிறது. புரோகிதர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சடங்கு இதோட முடியுது. இப்ப நீ இதெல்லாம் கழட்டிட்டு சரியா? இல்ல இல்ல, இங்க இல்ல, மேல ரூம்ல போய் கழட்டு, நான் வந்துடுறேன். குருமாதா, நீங்க எப்படி? குருமாதா, குருமாதா, நீங்க சொன்னதுதான் சரி. ரூபி கிட்ட தெய்வசக்தி இல்ல. அதுவும் இல்லாம அவ ஒரு தீய சக்தி. நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் இப்ப காதலியே வாங்கல. என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் வேதஸ்ரீ. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இதுல தவறு பண்ணது நான், நீங்க இல்ல. சில சமயங்கள்ல இக்கட்டான சூழ்நிலையால சில சம்பவங்கள் நடக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல செய்யக்கூடாத காரியங்களை செய்யறோம். நீங்க செஞ்சது அந்த மாதிரிதான். இப்ப நானும் அது மாதிரி தான் செய்ய போறேன். இந்த மாய வளையத்துக்குள்ள நீ வேதஸ்ரீய வரவழைக்கணும். நான் நினைச்ச மாதிரியே அவ இதுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்ற வார்த்தைகளை அவ தானா கேட்பா. தயவு செஞ்சு
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன குருமாதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இதுபோன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க குருமாதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன குருமாதா? சந்தேகம் எனக்கு இருக்கு. ரொம்ப நாளாவே அன்ஷோட குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு வினோதம் நடந்துகிட்டு இருக்கு. ரூபி ஒரு தீய சக்தியா? இதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த வீட்டுல யாருக்குமே அந்த சந்தேகம் வரல. அதனாலதான் அவங்களும் அன்ஷுக்கும் ரூபிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்க கூடாது. இப்போ நம்ம கிட்ட அதிகமான அவகாசமும் இல்லை. இந்த விஷயத்துல நீங்க உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை தேடி ஓடி வந்தேன். தீய சக்தியை அடியோடு அழிக்கக்கூடிய ஆயுதம் இப்ப எனக்கு தேவை. தீய சக்தியை அழிக்கக்கூடிய ஆயுதம்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் இதுதான், மந்திர சக்தி கொண்ட திரிசூலம். இந்த சக்தியை நாம பயன்படுத்தினா அந்த தீய சக்தியை நாம விரட்டி அடிச்சிடலாம். புரோகிதரே, இதை வச்சு எதுவும் செய்ய முடியாது. இந்த ஆயுதம் தீய சக்தியை அழிக்கக்கூடிய சக்தி உடையதுதான். ஆனா அது நடைபெற இது தெய்வ சக்தியோட கரங்கள்ல இருக்கும். ஒரு தீய சக்தியை தெய்வ சக்தியால மட்டும்தான் அழிக்க முடியும். மனிதனால முடியாது. எனக்கு புரியலையே. ஒரு மனிதன் தீய சக்தியை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான்னு சொன்னா அவன் உயிருக்கே அது ஆபத்தான. அந்த ஆபத்தை இப்போ எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அவன் ஒரு தீய சக்தி. இந்த முயற்சியை யாராவது ஒருத்தர் மேற்கொள்ளணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து உருவாயிடும். அதுக்கு மேல நடக்கிறது ஆண்டவன் கையில இருக்கு. என்ன பத்தின மொத்த விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டல. இது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால நான் இப்போ உன் வாயை அடைக்க போறேன் வேதஸ்ரீ.